இப்போ நீங்கள் பார்க்குறது பல்சர் 180-ஓட சைலன்சர். இதில் இருக்கிற ரஸ்டெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ரஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இப்படி விரலாறை நீங்கள் தொட்டிங்கன்னா அந்த ஸ்மூத்னஸ் உங்களுக்கு தெரியும். அதே போல் அதுக்கு மேலே நான் வந்து மேட் பிளாக் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். ஸோ ஃபினிஷிங் வந்து பார்க்க ஸ்மூத்தாக அழகாக இருக்குது. இந்த இடத்துல வந்து நான் வந்து சில்வர் கலர் அடிக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி சில்வர் தான் அடித்தேன், மறுபடியும் அதே சில்வர் கலர் தான் நான் அடிப்பேன். ஆக்சுவலாக இங்கே வந்து குரோம் தான் இருக்கும். நம்மக்கிட்ட குரோம் பெயிண்ட் அடித்தாலும் அது நல்லா இருக்காது, ஃபினிஷிங் நல்லா தரல. நான் ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ சில்வர் தான் அடிக்க போகிறேன். சில்வர் மீன்ஸ் ஒரு மாதிரி கிரே கலர் மாதிரி இருக்கும் பாருங்களேன், இந்த இது போல் இருக்கும். அப்புறம் இதில் நீங்கள் நல்லா உத்து பார்த்து தெரியும், உங்களுக்கு வந்து அந்த பெயிண்டோட பிசிறுகள் அப்படியே தெரியுது பாருங்கள், தெரியுதுங்களா? இதை வந்து நம்ம சாண்ட் பேப்பரால் நல்லா வச்சு தேய்க்கணும். அந்த பட்டை சிலைன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதை வச்சு நல்லா தேய்க்க போகிறேன். தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே கிரே கலர் பெயிண்ட் அடிக்க போகிறேன். அதாவது சில்வர் கலரை, இதுதான் பாய சில்வர் கலர் பெயிண்ட்டு நான் சொல்லிட்டுருக்க கலர். இதுக்குள்ளெல்லாம் பெயிண்ட் போகணும் அப்படின்றதால தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிளாக்கை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அடிச்சிட்டேன். இப்போ பிளாக் மேட் ஃபினிஷில் பார்த்தீங்கன்னா ஷைனிங்காக பக்கவாக இருக்கும். ஒரு பெயிண்ட் டப்பாவோட விலை வெறும் 120 ரூபா தான். அது வந்து சைலன்சர் கோட்டிங் போல் கண்டிப்பாக வேலை செய்யுது, நல்லா லைஃப் தரும். அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை இது போல் கோட்டிங் அடிச்சுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சைலன்சர் கோட்டிங்கே இல்லை, சாதாரண பெயிண்ட்டும் தான். ஏன்னா சைலன்சர் கோட்டிங் நான் ஒன்று வாங்கினேன், அது நல்ல ஒரு பிராண்டட் கம்பெனி தான், பேர் சொல்ல வரவங்க, நல்ல டாப் பிராண்டட் கம்பெனி. அது பெயிண்ட் அடித்து பார்த்தேன், அது கோட்டிங் அடித்து பார்த்தேன், ஆனாலும் 2 மாதத்துலனா என்னுடைய இந்த பெயிண்ட்டு போயிடுச்சு. அதனால தான் நான் இப்போ டோட்டலாக கட்டி நார்மலான மேட் பிளாக் பெயிண்ட்டை அடித்து வச்சுருக்கேன். ஏன்னா மேட் பிளாக் பெயிண்ட்டு தர்ற ஃபினிஷிங் அண்டு லாங் லாஸ்டிங்கு இருக்கிறது வந்து அந்த கோட்டிங்கில் வரலை எனக்கு. ஸோ மக்களே, என்னோடய நெக்ஸ்ட் ஒர்க் இது தேய்க்க போகிறேன் அண்ட் பெயிண்ட் அடிக்க போகிறேன். பெயிண்ட் அடிச்சுட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.